வாழ்க்கையில் புராணோட கூடியவர்கள் கூடிவிடுகிறார்கள், தொடரக்கூடிய மக்கள் கூடிவிடுகிறார்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் ஹயாத்தாகி விடுகிறது, எழுத்துக்காவுடைய அமல் ஹயாத்தாகி விடுகிறது, வெறுமனே காணக்கூடிய பிறை நோம்பு பிடிப்பதற்கும் நோம்பு திறப்பதற்கும் உரிய பிறையாக இல்லாமல் மாத்திரம் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரே பல வகையான கயிறுகளுக்குரிய ரமவானாக பல வகையான நலவுகளுக்குரிய ஒரு பிறையாகத்தான் நாங்கள் காண இருக்கின்ற பிறை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்வோம். ரமலானுடைய காலத்தில் நாம் அனைவரும் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு பின்னால் இஹ்லாஸை கடைபிடித்துக் கொள்வோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா? இஹ்லாஸ் இல்லாதவர்கள் நஷ்டவாளிகள், இஹ்லாஸ் இல்லாதவர்கள் பங்களோட்டுக்காராக்கள், இஹ்லாஸ் இல்லாதவர்கள் செல்லாக்காசி, அதற்கு எந்த வலிவும் கிடையாது. அவர்களுக்குரிய கூலி உலகத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய புகழ் உலகத்திலே பாடப்பட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இஹ்லாஸ் இல்லாமல் என்னிடம் கொண்டு வரப்படக்கூடிய எந்த ஒரு அமலையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது நோன்பாக இருக்கலாம், அது தர்மமாக இருக்கலாம், அது பிறரை பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்பாக இருக்கலாம். நான் ஒருவரை பார்த்து சிரிப்பதும் சதகா, உன்னுடைய சகோதரன் மாற்றுவத்தை சார்ந்த சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள், குர்ஆன் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம், அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அத்தபஸ்ஸுமு ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகா, ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது சதகா என்று சொன்னால் அந்த சதகாவுக்கு இஹ்லாஸ் வேணும். எதற்காக வேண்டி சிரித்தேன், யாருக்காக வேண்டி சிரித்தேன்? அன்புக்குரிய சகோதரரே, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் கடைகளுக்கு போய் சுத்தமான சாமான் தேடுகிறோம், கலப்புடன் இல்லாத சாமான் தேடுகிறோம். யாராவது போய் தேன்பானி வாங்க போய் அந்த கடையில் உள்ளவர் சொல்றாரு, இதுல கலப்புடன் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வாங்க மாட்டோம், இதுல கலப்புடன் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வாங்க மாட்டோம். கருப்பட்டி வாங்க போனோம், அந்த நேரத்தில் சொல்றாங்க இதுல சீனி கலக்கப்பட்டிருக்கிறது, வாங்க மாட்டோம். தங்கம் வாங்க போனோம், அங்க சொல்றாங்க இதுல கலப்பட செய்யப்பட்டிருக்கிறது, இது 18 கரெக்ட் இல்ல, இதுல குறையத்தான் இருக்கிறது சொன்னால் வாங்க மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பொருட்களை வாங்கும் பொழுது எப்படி கலப்பட இல்லாத தூய்மையான சுத்தமான அதாவது சுத்தமான பொருளை நாங்க எப்படி வாங்குவதற்கு முயற்சிக்கிறோமோ இதே போல அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் கலப்பட இல்லாத அமலை, கலப்புடன் இல்லாத தூய்மையான அமலை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன சுப்ஹானல்லாஹ், இஹ்லாஸுடன் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும். கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். மனிதா, முயற்சி செய்யுங்கள், நான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற இடத்திலிருந்து அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். இது ஒரு கட்டம், இமாதத்தில் ஒன்று வர வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் தொழ வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கேமரா ஒன்று எனக்கு முன்னால ஃபிட் பண்ணி விட்டு தொலை சொன்னால் நான் எப்படி தொழுவேன்? ஏன் காரணம், என்னுடைய தொழுகையை இன்னும் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய தொழுகை இன்னும் ஒரு இடத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது, ரெக்கார்டிங் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தொழுகையை பிறகு அவர்கள் பார்ப்பார்கள், பாடசாலைகளில் மதரசாக்களில் அப்படி செய்வார்கள். குழந்தைகளுடைய மாணவர்களுடைய தொழுகையை கண்காணிப்பதற்காக வேண்டி மதரசாவுடைய பாடசாலையினுடைய நிர்வாகம் ஒரு சிசிடிவி கேமராவை போட்டிருக்கிறாங்க, அவர்கள் நோட்டமிடப்படுகிறார்கள், அவர்கள் நோட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு தெரியும் என்றிருந்தால் எப்படி தொழுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள்? அலம் யஅலம் பிஅன்ன அல்லாஹ யரா, அலம் யஅலம் பிஅன்ன அல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா
அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்க மூணு பேரா இருக்கிறீங்க, நீ என்றே நினைத்துக் கொள்ளுங்கள், நாலாவது ஆளாக நான் இருக்கிறேன். நீங்க நாலு பேர் இருக்கிறீங்களா, அஞ்சாவது ஆளாக நான் இருக்கிறேன். அது கூடுதலான நம்பர்ஸாக இருக்கலாம், குறைந்த நம்பர்ஸாக இருக்கலாம். அங்கே குறைந்ததற்கு உள்ளேயும் கூடுதலுக்கு உள்ளேயும் ஒருவனாக என்னை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்க பேசக்கூடியவைகளை நான் செறிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இன் அல்லாஹ் ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது அமல், முதலாவது விடயம், நாம் அனைவரும் என்ன தெரியுமா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸுக்காக துஆ கேட்போம். யா அல்லாஹ், இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, மன தூய்மையை நசீபாக்குவாயாக. உனக்காக வேண்டி செய்கிறேன், ஒரு அமலை செய்வதற்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய போகிறேன் என்ற மன உறுதியை கொண்டு வருவோம். செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், என்னை புகழ்ந்தாலும் என்னை இகழ்ந்தாலும் புகழும் இகழும் எனக்கு சமமாகத்தான் இருக்கும். ஏ, நான் செய்தது உங்களுடைய புகழுக்காக வேண்டி அல்ல, நான் செய்தது உங்களுடைய இகழுக்கு இகழ, நீங்கள் என்னை இழிவுபடுத்தினீர்கள் என்பதை பயந்து செய்யவில்லை. நான் செய்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. எனவே என்னை புகழுவதும் என்னை இகழுவதும் எனக்கு சமம் என்று சொல்லக்கூடிய நிலை எங்களுக்கு தோன்ற கர்தன் பே ஹர் ஷக்ஸ் கி 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 கர்